வளரும் அண்டூரில் வந்தவதரித்த தேவி மகமாதி மிது காவியம் இயற்ற தந்தி முகநுந்தனது தாளினை தொழுது பாடுகின்றோம் தாயே உன் காவியம் தானே. கோவைமையில் நின்றாடும் அண்டூரில் உறையும் திருமுருகா குணதருளை நாடியே நின்றோம் குருவளருங்கமல மலர் தனில் உரைகின்ற வாணிபத நிதமும் என் நாவில் மறவேனே. பெரிய மண்டூரில் வந்தவதரித்தாய் செப்பரிய சிவகங்கை உன்னதிரே கண்டாய் திரளானதென்றது வீசவே மகிழ்ந்தாய் அழகான அரசனிழலூசையும் கொண்டாய். தொண்டுகள் செய்தேன் மைந்தன் நான் ஈடுற வழியொன்று செய்வாய் ஏது விதமானாலும் இளைய மக்கருளும் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே. அழகான சிம்மாசனத்தில் இருந்தாய் அறிவையே சிங்க வாகனம் தன்னில் அமர்ந்தாய் திறமான சூலமது கையில் எடுத்தாய் தீரமுடன் வீர வாழ்கரம் தன்னில் பிடித்தாய். நாகமதையாவரணம் பூண்டாய் நீயான அருகோண சக்கரம் அமர்ந்தாய் பணிவான பச்சை நிற மேனியுடன் நின்றாய் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே. அரசனிழல் கோபுரம் தன்னில் நாகமணி மாதர்களும் ஆலத்தி ஏந்த நவகோடி வைரவர்கள் கிங்கிலியர் மற்றும் நாட்டிய பெண்களும் தாமரைகள் வீச குடையுடன் அரிநாகம்படமாய் அணிவகுத்து நிற்கும் முன் அழகை அறிவாரோ ஏது விதமானாலும் இளைய மக்கருளும் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே.
அம்மையே மண்டூரில் துறை தன்னில் அமர்ந்தாய், மகமாரி என்று நெல் பெயரதவும் கொண்டாய், செம்மையாய் மானிடர் நோய்வு நிகழ் தீர்த்தாய், சிறப்பான அலங்கார கோயிலில் இருந்தாய், நம்பி வருவோர் கருளை நாடியே புரிந்தாய், என்னாவில் நற்கருணை செய்வாயே அம்மா, எப்பிழை செய்தாலும் ஏழை கருள் புரியும் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே. ஆண்டுக்கொரு முறை ஆனி மாதத்தில் குந்தெரு உற்சவ காலம் அதிலம்மா, ஏராளமாகவே மானிடர்கள் கூடி குற்றமும் அலங்கார தோரணமியற்றி, செப்பமாய் தவிலோசை குழலோசைதுள்ள சிற்றுடுகுமணியோசை சிறப்பாயிலங்க, எப்பிழை செய்தாலும் ஏழைக்கிறங்கி அருள் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே. பெருமையறியாத ஏழையடியார்கள் ஒருமித்து உன் புகழை பாடியே நிற்பார், நான் என்னும் அகங்காரம் கொண்ட மானிடர்கள் உன்னருள் கண்டு நைந்துருகி நிற்பார். சகலவரி நாரணி சாயுச்ச தேவி தத்துவம் அறுபத்து நாலு கலை கொண்டாய், பரிவான அக்கினியில் வந்தவதரித்தாய், பரமனின் இடப்பாகம் பட்சமாயிருந்தாய். மாறுகளை கொண்டாய் பெயர் பெற்று கண்ணகை என்னும் அவதாரி, எப்பிழை செய்தாலும் ஏழைக்கருள் புரியும் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே. கங்கை கரை தன்னில் கன்னியை அமர்ந்தாய், வடிவான அலங்கார மலராக இருந்தாய், திட்டமாய் கண்ணோய்கள் தீர்த்தருள் புரிந்தாய், தீராத காற்றல் தலை நோய்கள் தீர்த்தாய். Thank you.
பல்வாயி கருமாதி காமாட்சி தாயே பாபமுடனேயும் நோய்களை தீர்ப்பாய் எப்பிழை செய்தாலும் மானிடற்கிறங்கி அருள் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே துர்க்கை எனும் ரூபத்தில் காட்சியே தந்தாய் சொல்லறிய காளி எனவே அவதரித்தாய் எப்பிழை செய்தாலும் இழைக்கருள் புரியும் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே நாளுந்து வழ்கின்றோம் பற்றியே உன் பாதம் நாடி வருகின்றோம் உன் திருவாசலிலே தீயும் வருகிறதே மகமாரியே என் மனதில் விலகாதே எம்மூரில் இவ்வாறு அலங்காரம் கொண்டாய் எப்போதும் வழியாமல் நெஞ்சில் குடிகொண்டாய் எப்பிழை செய்தாலும் இழைக்கிறங்கி அருள் மண்டூரில் துறைமுகம் வாழும் மாதிரியே நாதந்த 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 நாதந்த